என் பசிக்கு ஒரு உருண்டை சோறு கொடுக்காத இறைவன் நான் இறந்த பிறகு மேலே சொர்க்கத்தை காட்டுவான் என்பது என்ன நிச்சயம். அந்த போட்டோவை எடுத்து கீழே போட்டு அதை மிதித்து எச்சியை துப்புங்க, செருப்பால் அடிங்க அப்படின்னாரு. இருக்கிறவங்களெல்லாம் எத்தனை ஜூஸை எந்தவித விதமாக கொண்டோம், எப்படி டார்ச்சர் பண்ணோம், ஹிட்லர் எத்தனை தடவை சிரித்தாரு, இதையெல்லாம் பதிவு பண்ணி வச்ச ரெக்கார்டுகளை அந்த 2500 பேரில் செத்தவங்க போகிறமிச்சு எல்லாருமே கீழே இறங்கி வானத்தை நோக்கி சத்தம் போட்டு ஆன்னு கத்திக்கிட்டு ஓடுனாங்களாம். இந்த யூத இனத்தை பூண்டோடு அழிப்பேன் என்று சொன்ன ஹிட்லர் என்னாச்சு? இன்னைக்கு நிலைமை என்ன? கன்னிப்பருவத்திலேன்னு ஆண்மை இல்லாதவனாக தான் நான் இருந்தேனா? இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஏமாறாத மாதிரி திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேண்டுமென்று கட்டுப்படுத்தவில்லை, அவ்வளோதான். முடி இருக்கிறவ கொண்டை போடுறா, பல் இருக்கிறவ முறுக்கு திங்கிறா, ஒன்றுமே இல்லாத பொக்காவாயா இருக்கிறனா? இறந்தவர்கள் வேறு ஒரு உயிருக்கு செல்லும் பொழுது எவ்வாறு நம்முடைய இறந்த மூத்தவங்க நம் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும்? புரியவில்லை, தயவு கூர்ந்து விளக்கவும். எல்லாமே குழப்பம்தான். இந்த பூமியில் பிறந்த மனிதர்களில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மெல்லாம் கொஞ்சம் ஒரு கருத்தை உருவாக்கி கொள்வது தான். இப்போ மறுபிறவி என்று சொல்கிறார்கள். இப்போ பிரெயின் வேவ் சொல்கிறாரு, மறுபிறவிங்கிறாரு. அவர் ஒரு பொண்ணை டெஸ்ட் பண்ணார். அந்த பொண்ணுக்கு வந்து பெர்த் மார்க் இருந்துச்சு வயிற்றில், இந்த வலதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெருசில் ஒரு கத்தி குத்துன மாதிரி ஆறின மாதிரி, கத்தி குத்து ஒரு 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 இரும்பு குத்தி அது ஆறி போன மாதிரி ஆனது பெர்த் மார்க் பிறவியிலே அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த மார்க் வந்து அது இங்கே பிறந்த பிறகு நடக்கலை, அதுக்கு முன்னே அப்படி இருக்குது. அந்த பெர்த் மார்க் எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ஹிப்னடைஸ் பண்ணி பின்னால் போனார். யார்? பிரெயின் வேஸ் அமெரிக்காவில் இருக்கார். அவர் பின்னால் போனோன்னா அவர் என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு 38வது பிறவியில் நான் வந்து எகிப்தில் ஒரு ராணியாக இருந்தேன், என்னுடைய பிரதர் தான் கோபத்தில் என்னை கத்தியில் குத்திட்டான், அதுதான் என்னுடைய வலது பக்கம் இருக்குது என்று அந்த கத்தி குத்தின் வடு இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் தொட்டு காமித்திருக்கிறது. இது உண்மை. அதனால் பெர்த்மார்க் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி அதை ஆய்வு செய்தால் சில நல்ல முடிவுகள் தெரியும். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இது எதுவுமே ஒரு தெளிவான முடிவுகள் இல்லை. அதாவது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் மாதிரி தான், அது மாதிரி தான் இருக்கும். அண்டத்தில் இருக்கிறதான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம உடம்பில் என்ன இருக்கோ பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள்லாம் நம்ம பிறந்ததுனால நம்மளும் உடம்புலையும் அது தான் இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன். அதில் வந்து இவர் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய மதவாதிகளை பற்றி பேச சொல்கிறாங்க. நான் எந்த மதவாதிகளும் நான் பேச தயாராக இல்லை. ஏன்னா நமக்குள்ளே ஒரு பொதுவான மனப்பான்மையோ நேயர்கள்கிட்ட ஒரு விரிவான மனமோ கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க இதில் மதத்தில் பிடிப்பாக இருக்கிறாங்க. நிறையா பேர் ஒருவரை சொன்னால் ஒருவருக்கு பிடிக்கவில்லை, இல்லை ஏதோ நம்ம பிரச்சாரம் பண்ண வந்ததாக நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் நான் யாரை பற்றியும் சொல்கிறதில்ல. ஏன் நான் விவேகானந்தரை சொல்லுகிறேன் என்றால், அடிக்கடி விவேகானந்தர் வந்து இயேசுநாதரையும் பாராட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அருமையான ஒரு பகுத்தறிவு கருத்து சொன்னார். நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதை விட ஃபுட்பால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாண்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஏன்னா அவர் ஆன்மீகவாதி. அதை விட இன்னொன்று சொன்னார், இந்த பிறவியிலே என் பசிக்கு ஒரு உருண்டை சோறு கொடுக்காத இறைவன் நான் இறந்த பிறகு மேலே சொர்க்கத்தை காட்டுவான் என்பது என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டார் ஒரு தடவை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெரிய இங்கர்சால் மாதிரி அந்த ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட இது பூராமே, ஆனால் அவர் மாதிரி நம்மளால் வாழ முடியாது, அவர் மாதிரி நம்மளால் சுத்தமாக வாழ முடியும். அவர் பரதேசின்னு சொல்லுவார் தன்னை. தன்கிட்ட கையில் காசு ஒருத்தன் பிச்சை எடுக்க வந்தான், நானே பரதேசிப்பா அப்படிங்கிறார். அதனால் அவர் நல்ல தெரியும், பெரிய படித்தவர், ரொம்ப பெரிய அவங்க அப்பாவெல்லாம் பெரிய அட்வொகேட், மிகப்பெரிய ஜட்ஜாகவும் என்ன இருந்தவர் கல்கத்தாவில், பெரிய பணக்கார ஃபேமிலி. அதெல்லாம் ரொம்ப பகுத்தறிவாக பேசுவார். அதே சமயத்தில் அவர் வந்து இந்த சிலை வழிபாடு, இந்த ஃபோட்டோ வச்சு வணங்குறதெல்லாம் சொல்லுவார் விவேகானந்தர். ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் போயிருக்கும்போது அவன் ரொம்ப ராஜா மாதிரி, ஜமீன் மாதிரி அந்த ஆள், அந்த ஆள் வந்து ஒரு பகுத்தறிவாது, என்னங்க விக்கிரமெல்லாம் கும்பிட்றீங்க, என்ன இப்படி படத்தையெல்லாம் வச்சு, இதில் அதிலெல்லாம் கடவுள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவர் வீட்டில் ஒரு பெரிய போர்ட்ரேட் ஃபோட்டோ இருந்திருக்கு, யார் இந்த ஜமீனுடைய வீட்டில், அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே போட்டு அதை மிதித்து எச்சியை துப்புங்க, செருப்பால் அடிங்க அப்படின்னாரு. இருக்கிறவங்களெல்லாம் அதில் எல்லோரும் பயந்துருக்காங்க, என்னென்ன இல்லை இல்லையே அவர் தான் இங்கே இருக்காரு, ஃபோட்டோவை தான் என்ன அடிக்க சொல்கிறேன் அப்படின்னாரு.
அதெல்லாம் சொல்கிறார். அது ஒரு நம்பிக்கை தான் எதுவுமே அப்படின்னு சொல்லி விவேகானந்தருடைய பகுத்தறிவு சிந்தனைகள், அவர் ஆன்மீகத்தில் வந்து மிக அளவு பெரிய அளவில் அவர் சாதித்ததெல்லாம் பெரிய சாதனை. அவருக்கு அபரிமிதமான ஒரு பெரிய திறமை இருக்குது, மனப்பாட சக்தி இருக்கிறது. பின்னால் நடக்க போகிறத முன்னால் சொல்லுவார். அவரே முன்ன நமக்கு பின்னால் இருக்க போகிற உருவத்தை டிக்கின்சனுக்கு போய் முதலே காமிச்சார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் அவரையெல்லாம் நம்மளால் விவேகானந்தரையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆமாம், அதனால் இந்த பிறவிகளெல்லாம் விட்டுருங்க. நமக்கு காலையில் எந்திரிச்சோமா, காலையில் சாப்பிட்டோமா, உடற்பயிற்சி பண்ணோமா, உடம்பை பத்திரமாக பார்த்துக்கிட்டோமா, இது இறைவன் கொடுத்த உடம்போ இயற்கை கொடுத்த உடம்போ, நல்ல உடம்பு கொடுத்துருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. சிந்தனையாலும் கெடுத்து கொள்ளாதீர்கள், உடலாலும் கெடுத்து கொள்ளாதீர்கள். அதனால் தான் ஒரு என்னுடைய நண்பர் நாகலிங்கம்னு சொல்லி, ஃப்ளவர் நாகலிங்கம்னு சொல்லி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக சிறந்த மெடிசன் அவர் தயார் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ளவர் மெடிசன் 38 குணங்கள் சொல்கிறாங்க மனிதர்களுக்கு. இந்த 38 குணத்தில் வந்து அவர் மருந்து கொடுக்குறார். அவர் என்ன ஆச்சரியம்னு சொன்னார், மிக மிக நல்ல மனிதர் நாகலிங்கம், ஃப்ளவர் நாகலிங்கம். அவர் மதுரையில் தான் இருக்கார், அவர் மதுரைக்காரர் தான். அவருடைய அப்பா அம்மா மிக மிக உயர்ந்த மனிதர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த வியாதிக்குரிய காரணம் என்ன, மனநோய்க்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லி நம்மள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. பேசினோம்னா நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம் தெரிஞ்சுக்கிறார். அப்போ நம்முடைய மனோவியாதிக்கு முதல்ல மருந்து கொடுக்குறார். இந்த மருந்து சாப்பிட்டு 4 நாள் ஆன பிறகு இந்த வியாதிக்கு மருந்து கொடுக்குறார். எனவே மனநோய்க்கான இந்த வியாதிக்கான மூல காரணம் மனநோய். அந்த மனநோய்க்கு மருந்தை கொடுத்து அது சரியான பிறகு ஆட்டோமேட்டிக்காக உடல் நோய் சரியாகி விடுகிறது. அதுதான் அவருடைய தத்துவம். உடல் நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறார். இதுதான் நம்ம மனசுக்கும் அந்த உடலுக்கும். அதனால தான் யார் மேலேயுமே பொறாமப்படாதீங்க, யார் மேலேயுமே கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, பிற மதத்தை தூற்றாதீங்க, பிற மதத்தை பொய்யுங்காதீங்க, அந்த கடவுள் போய் இந்த கடவுள் போய் எங்கள் கடவுள் தான் மெய்யுங்காதீங்க. அந்த மாதிரி உலகத்தில் யாராலையுமே எந்த மதத்தையோ எந்த ஜாதியவோ எந்த மொழியவோ அழிக்கவே முடியாது. உதாரணம் ஹிட்லர். அந்த ஹிட்லர் வந்து யூதர் இனத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு யூதர்களை அவர் கொன்று கொண்டே இருந்தார். அவர் 65 லட்சம் ஜூஸை கொண்டார். நிறைய பேர் 1.5 லட்சம் ஜூஸ்க்கு நான் கிடையாது, 65 லேக்ஸ் ஜூஸ் எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், வில்லியம் ஷாரர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், அவர் தான் இதுக்கு பெர்லின்குள்ளே வந்தார். அப்போ வர்றதுக்குள்ளே 485 டன் ரெக்கார்டு, யார் ஹிட்லருடைய டைரி கீரி அந்த ரெக்கார்டு போகாமல் 485 டன் அந்த வெயிட் அவருடைய ஹிட்லருடைய இது. அதில் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைரி எழுதுவார், 1 மணி நேரத்துக்கு ஒரு டைரி எழுதுவார். நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு தான் டைரி எழுதுவோம். அவர் டைரி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைரி எழுதி டைரியில் எழுதிக்கிட்டே இருப்பார். இப்போ ராஜேஷ் வந்தார், டீ சாப்பிட்டார், அவர் கூட 3 பேர் வந்தார், இதெல்லாம் எழுதி வைப்பார். அதுக்கு ஒரு பிஏ போட்டிருந்தார். அப்படிப்பட்ட ரெக்கார்டு, எத்தனை ஜூஸை எந்தெந்த விதமாக கொண்டோம், எப்படி டார்ச்சர் பண்ணோம், ஹிட்லர் எத்தனை தடவை சிரித்தார், 2 முறை சிரித்தாராம் ஹிட்லர், இதையெல்லாம் பதிவு பண்ணி வச்ச ரெக்கார்டுகளை ரஷ்யா 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் 10 மைலில் வரும்போது இவர் அண்டர் கிரவுண்டில் போய் சுட்டுக்கிட்டு இறந்துட்டார். இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எரிக்க சொல்லிட்டார் ஹிட்லர். அவர் போய் வில்லியம் ஷாரர் கண்டுபிடிச்ச அந்த ரெக்கார்டு தான் அவர் சொல்கிறாரு. 65 லட்சம் ஜூஸை கொண்டிருக்காரு, 865,000 ஜூஸை ஃபென்சிங்கில் அடைச்சி வச்சுருக்கிறாரு. அதை கடைசியாக ஒரு டாக்டர், யூத டாக்டர் ஹென்ரிச் ஹிம்லர் என்று நினைக்கிறேன், ஹிட்லரோட இருந்தவர், அவருக்கு வயிற்று வலி அடிக்கடி வரும். இந்த வயிற்று வலியை போய் இவர் தடவி க்யூர் பண்ணிடுவார் இந்த டாக்டர். அவர் பேர் மறந்துட்டேன், அவர் ஜெர்மானியர். அவர் அந்த வயிற்று வலியை சோமாயிடும் அவருக்கு. அவர்கிட்ட தான் அவர் சொல்லியிருக்காரு, என்னங்க நீங்கள் இவ்வளோ பேர் ஜூஸை கொண்டுக்கிட்டே இருக்கீங்களே, இந்த மாதிரி வந்து இந்த 2500 பேரை இன்றைக்கி அனுப்புகிறீங்களே ட்ரெயினில் கொல்ல போகிறீங்களே, அவங்கள ஃப்ரீ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, என்னடா இவ்வளோ நாள் வயிற்று வலி சொன்னா, அவனே யூதர், அந்த டாக்டரே யூதர், அது ஃபிசியோதெரப்பி மாதிரி அது. அப்போ கொடுத்தவுடனே இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினுக்கு இதுக்கிட்ட டிரைவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு, இந்த 2500 பேரையும் கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. 2500 பேரும் போகும்பொழுது மரணத்தை நோக்கி தான் போகிறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு பெரிய இடத்துல போய் ஒரு லேண்ட்ஸ்கேப் பெருசாக இருக்கிற இடத்துல போய் அவுத்து விட்டுட்டு நீங்களாம் ஃப்ரீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு சொன்னவுன்னா, அந்த 2500 பேரில் செத்தவங்க போகிறமிச்ச எல்லாருமே கீழே இறங்கி வானத்தை நோக்கி சத்தம் போட்டு ஆன்னு கத்திக்கிட்டு ஓடுனாங்களாம். இந்த உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு காட்சி அதுதான் என்று அவர் வில்லியம் ஷாரர் சொல்லுகிறார். அந்த மாதிரி போச்சா, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தேர்ட் ரீச் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கார் வில்லியம் ஷாரர். அதில் வந்து இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த யூத இனத்தை பூண்டோடு அழிப்பேன் என்று சொன்ன ஹிட்லர் என்னாச்சு, இன்றைக்கு நிலைமை என்ன, உலகத்தை 70% ஆளுகின்றவர்கள் யூதர்கள், ரஷ்யாவை 70-80% ஆளுகின்றவர்கள் யூதர்கள், உலகத்தில் உள்ள பேங்கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது யூதர்கள்,
எந்த யூத இனத்தை அழிப்பேன் என்று சொன்னாரோ ஹிட்லர், இன்றைக்கு நிலைமை அவருக்கு உண்மையிலே உயிரோட மேலே இருந்தால் பார்த்து வருத்தப்படுவார். நம்ம இப்படி போய் அவனை அமுக்கணுமே அப்படின்னு. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பார் நியூட்டன். எனவே இதை எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே 6 யூதர்கள் அசைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தை. முதல்ல மோசஸ் ஒரு பெரிய போராளி, அதுக்கு அடுத்தது இயேசுநாதர், அதுக்கடுத்து ஸ்பார்டகஸ். ஸ்பார்டகஸ்கிறவ இயேசுநாதருக்கு 70 வருஷத்துக்கு முன்னால் இந்த மிகப்பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை 19 வருடம் தண்ணி காட்டினான். ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஜூலியஸ் சீசர் எல்லாருக்கும் 19 வருஷம் தண்ணி காட்டினது மட்டுமல்ல, 5 ரோமன் ஆர்மியை காலி பண்ணான் ஸ்பார்டகஸ். அவன் யூதன். அதுக்கு அடுத்தது இயேசுநாதர். அதுக்கு அடுத்தது வந்து கார்ல் மார்க்ஸ், அவர் யூதர், கம்யூனிசம் எழுதினவர். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன், அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு. இப்போ இன்னும் எடுத்துக்கோங்க, 6 பேர் இந்த உலகத்தை மாற்றி அமைத்ததில் பெரும்பங்கு வைத்தது யூதர்கள். எனவே எந்த மொழியையும் எந்த மதத்தையும் யாரும் அழிக்க முடியாது, எந்த மதத்தை யாரும் வளர்க்கவும் முடியாது, எந்த மொழியை யாரும் வளர்க்கவும் முடியாது. அவர் ஒருவேளை வளர்க்கலாம், மொழியை கண்டிப்பாக அழிக்க முடியாது. அப்படி அழிக்க ஆரம்பித்தால் அவருடைய ரியாக்ஷனை நாம் அனுபவித்து தீர வேண்டும். அப்புறம் தமிழை பற்றி சொல்கிறாங்க, நன்றாக தமிழ் பேசுகிறவர்களை கேள்வி கேட்க சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த தலைமுறையினருக்கே வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரிய மாட்டேங்குது. யாரையும் குறை சொல்லி புண்ணியமில்லை, இது காலத்தின் கட்டாயம். அந்த மாதிரி விவேக் சார் கூட ஒரு படத்தில் கிண்டல் பண்ணியிருந்தார், என்ன சொல்கிறீங்க தமிழ் எப்படி விளையாடுது அப்படின்னு. வெள்ளக்காரன் அந்த காலத்தில் வந்து தமிழ் பேசுவதற்கு கஷ்டப்பட்ட மாதிரி இன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் பேசுகிறார்கள். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாவலர் நெடுஞ்செழியன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் போன்ற வகைகளில் வந்து காங்கிரஸ்காரர்கள் நன்றாக பேசக்கூடியவர்களெல்லாம் வந்து பேசும் பொழுது அவருடைய உச்சரிப்புகளை, தமிழ் உச்சரிப்புகளையும் ஆங்கில உச்சரிப்புகளையும் நாங்கள் கேட்டு சின்ன பிள்ளையிலே 11-12 வயசுலேயே கேட்டு நான் என்னுடைய நாவை நான் பழக்கப்படுத்தி கொண்டேன். அதேம்தான் என்னுடைய வாத்தியார் ஒருவர் இருந்தார், அவர் நன்றாக சொல்லிக் கொடுப்பார். இப்படியெல்லாம் இப்போ யாரும் இல்லை, அவர் நேசிக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது நம்ம, அது ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மருத்துவர் அரிகோ மற்றும் ஏடு பார்க்காமல் மனப்பாடமாக நாடி சோதிடம் சொல்லும் கவிராஜரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அவர்கள் இடது காதில் இதையெல்லாம் யாரோ சொல்கிறாங்கன்னு. இதே போல வட இந்தியாவில் கர்ணபிசானி என்ற ஒரு துர்தேவதை இருக்கிறது, அதை பற்றி படித்து விட்டு ஒரு பதிவில் பேசுங்க சார். ஆமாம், இந்த அரிகோவுக்கு இடது காதில் வந்து ஒரு ஸ்பிரிட் சொல்லுது, செத்துப்போன ஆவி அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி கவிராஜன் அவர் இறந்து போயிட்டார்னு சொன்னாங்க, சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அவரை மறைந்து விட்டார். அவரும் இடது கையில் இடது காலில் ஒரு சித்தர் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அந்த சித்தர் வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு சித்தர். அந்த சித்தருக்கு கோயிலுக்கு வந்து இவர் அடிக்கடி போவாராம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஒரு நாள் கேட்டேன், பிஸியாக இருந்துட்டு அவரோட இருந்தவர்கள் கேட்டேன் அவர்களிடம் நிறைய அவரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் தான். அவர் அவருக்கு இடது காதில் கேட்குதுங்கிறாங்க. அதே மாதிரி அரிகோவும் இடது காதில் கேட்குது அப்படின்னு சொன்னார். அவருடைய இறந்து போன டாக்டர் அவர் வந்து இடது காதில் சொல்கிறதாக தான் அரிகோன்னு சொன்னார். புரியலை, நமக்கு ஏதாவது வந்தால் தானே தெரியும், வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும், முடியாது. ஏதோ நம்பத்தான் செய்யணும். நம்ம நாடி ஜோதிடத்தில் முன்ஜன்மம் 12 காண்டம் நீங்கள் பார்த்துள்ளீர்களா, அதன் அனுபவத்தையும் தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நான் எல்லாமே பார்த்துட்டேன், 12 காண்டமும் பார்த்துட்டேன், ஔஷத காண்டம் பார்த்துட்டேன், முன்ஜென்மம் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன். அது எல்லாமே பார்த்ததில் எனக்கு சொன்னாங்க, ஏதோ ரெண்டு பிறவியா பெண்களை வந்து ரொம்ப கெடுத்து எல்லாரையும் மாசங்கர் பண்ணி கோயிலையெல்லாம் இடித்து நாத்திகனாக இருந்தேன் போன ரெண்டு பிறவிலையும் நான் திருமணம் முடிக்கலை அப்படின்னு ஒரு காண்ட ஒரு இடத்துல சொன்னாங்க. ஒரு இடத்துல போன பிறவி தான் நான் திருமணம் முடிக்கலை, இந்த பிறவியில் வந்து நான் வந்து திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி இருந்தாலும் திருமணம் முடித்தாலும் வாழ்வில் பாதி நாள் தான் உன் மனைவி உன்னோடு இருப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே சொன்னாங்க, அது மாதிரி என் மனைவி 29 வருஷம் தான் நான் மனைவியோடு வாழ்ந்தேன், அது ஒரு காரணம். ரெண்டாவது என் படத்தையே பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும், எந்த ஒரு திரைப்படத்துலையுமே நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் வாழவே இல்லை, ஒரு படத்தில் கூட நான் கணவன் மனைவியாக வாழலை. அதை விட பெரிய விஷயம், கன்னிப்பருவத்திலேன்னு என் ஆண்மை இல்லாதவனாக தான் நான் இருந்தேனா. இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எம்மாறாத மாதிரி திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது என்னை நான் அனலைஸ் பண்ணதில், நான் ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போது இன்னும் நான் தெளிவாக எழுதுகிறேன், எழுதலாம் என்று எண்ணுகிறேன். அது காலம் எப்படி கை கொடுக்கும் என்று தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பெண்கள் விஷயம் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்த என்னை பாராட்டியிருந்தார், நீங்கள் வந்து சுக்கலத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு. நான் ஒன்றும் ரிஷி அல்ல, சின்ன பிள்ளையிலிருந்தே இந்த ஒரு பெண்களோடு பேசுவதற்கு கூச்சமும் பயமும் எனக்கு இருந்ததால் காலம்புறாமே இருந்தது. இன்னொன்று வறுமை, கஷ்டம், பண கஷ்டம்,
அப்படின்னு ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் நம்மலாம் வளர்ந்து வரும்போது, இந்த மெட்ராஸில் வந்து இருக்கும்போதே அப்புறம் கையில் காசு கூட எங்கேயுமே இருக்காது, இப்படி கட்டப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி பெண்களிடம்லாம் பேச முடியும்? அது ஒரு ஃபோபியாவாக ஆகிவிட்டது. அப்புறம் பெரியாருடைய கொள்கை, கம்யூனிச கொள்கை, அப்புறம் பக்தி, இந்த மூணு கட்டத்தையும் தான் தாண்டி வர்றதுக்குள்ளேயே அதிலே 32-34 வயசாகி போச்சு. அப்புறம் ஜாதகம் படிக்கிறோம், இப்படியெல்லாம் வரும்போது அதுக்குள்ளே அதோட கேரக்டராக ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் நான் தவறுகள் பண்ணாதவன் என்று சொல்லுவேனே ஒழிய பெரிய ஒழுக்க சீலன் என்று காலரை தூக்கி விட்டு கொள்வதோ இல்லை விவேகானந்தரை போல் நான் என்று சொல்லுவதோ இல்லை. ஆனால் அவர் அந்த சுக்கலத்தை கட்டிப்படுத்தி இருக்கிறேன் என்பது உண்மை, அதில் சந்தேகம் இல்லை. நான் வந்து மது அருந்துவது கிடையாது. அது சைவம் ஏறக்குறைய ஒரு 32-33 வருஷமாக அசைவம் சாப்பிடுவதில்லை. அதனால் சிகரெட்டு கிடையாது, ட்ரிங்க்ஸ் கிடையாது, சரியான நேரத்தில் தூங்கிடுவேன். அப்புறம் வந்து யாரை கண்டும் பொறாமப்பட மாட்டேன். சில பேர் திறமை இல்லாதவர்கள் முன்னுக்கு வந்து ஆச்சரியப்படுவேன், சிரிப்பேன், என்னையா அந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குது. அதான் கண்ணதாசனுடைய பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரும், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதர்களெல்லாம் வெற்றி காண்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, இப்படியான் சொல்லி பாட்டு எழுதினார் ஆண்டவன் கட்டளையில். அதை பார்த்து நான் திருப்தி அடைஞ்சிக்குவேன். இந்த பிரபஞ்சம் ஒரு விசித்திரமானது, விந்தையானது, எதுக்குமே லாஜிக் கிடையாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் அந்த நண்பர் கேட்டதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த இதை கட்டுப்படுத்தியிருக்கேங்கிறது அது உண்மைதான். கட்டுப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது என்பது உண்மை. அதன்படி விதி வழியே மதி என்பது போல் எனக்கு நடந்து விட்டது. எனக்கு விதிக்கப்பட்ட விதி இதை வைத்து தான் நான் நம்புகிறேன் போன ரெண்டு பிறவி அப்படி. அதை இப்போயும் வந்து நமக்கு வந்து நிறையா பெரியார் கொள்கையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஜாதகமெல்லாம் பார்த்ததுனால ஒருவேளை இருக்குமோ போன பிறவியில் அப்படி இருக்குமோ என்று நினைக்கிறேன். அப்புறம் போன பிறவியில் வந்து நான் வந்து ஒரு என்ன நான் சத்திரிய குலத்தில் பிறந்தவன் என்று சொன்னான். அது ஒரு கீழ் வந்து என்னை விட கொஞ்சம் குறைந்த ஜாதியில் உள்ள பெண்ணை நான் ஏதோ செடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு ஆத்தங்கரையில் போய் தான் மடியும் காலம் என்னை நோக்கி ஒரு சாபம் விட்டாள் என்று படித்தேன். அந்த ஆத்தங்கரையில் தான் என்னை ஒரு மாடு குளிப்பாட்டி கொண்டு இருக்கிற ஒரு மனிதர் என்னை காப்பாற்றினார். என்னடா அதே ஆத்தங்கரையில் தான் அவன் இறந்தான்னு சொல்கிறான், அதே ஆத்தங்கரையில் அந்த ஆள் காப்பாற்றுறான்னு சொன்னால் ஒருவேளை அந்த ஆள் வந்து பெண்ணாக இருந்து ஆணாக பிறவி எடுத்து என்னை காப்பாற்றினாரா என்று தெரியவில்லை. அது வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆய்வு எனக்கு. அது இவ்வளவு தான் சொல்ல வேண்டியது. தற்கொலை எண்ணங்கள் குறித்து பேசுங்கள் சார், எனக்கு யாரும் இல்லை. தற்கொலை வந்து கொலை ரெண்டுமே அவனுடைய மரபணுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கேட்டோனைட் டேல்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, கால் மால்டன் ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் நிறையா இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜீன்லேயே அது இருக்குது, கொலைக்குரியதும் இருக்குது, தற்கொலைக்குரியதும் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய கொலைகாரருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம இவர் திரவியம் நாயுடுகிட்ட கொடுத்தேன். ஒரு பெரிய ஜோதிடர், எட்டயபுரம் அரண்மனை ஜோதிடர், அவரிடம் காட்டினேன். அவர் சொன்னார், ராட்சச ஜாதகம், எத்தனை கொலை செய்தாலும் அவர் இறக்கப்பட மாட்டார் என்று சொன்னார். இது ராட்சச ஜாதகம் என்று சொல்லுகிறார். ஜாதகத்தை பார்க்கும்போதே இது ராட்சச ஜாதகம் என்று அவர்களுக்கு தெரிகிறது. இந்த ஜாதகத்தின் மூலம் சொன்னதை எடுத்து நாம் என்ன பண்ணணும், இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் போய் இவர்கள் ஜீன் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் மிகப்பெரிய கொலைகாரர்களுடைய வாரிசா என்று தெரியவில்லை. ஆனால் தற்கொலையும் கொலையும் அதனுடைய இன்பான் கேரக்டராகவே அது வருகிறது என்று சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அதனால தான் நம்ம ஊரில் சொல்லும்போது இந்த பெண் பார்க்க போகும் பொழுது 10-15 காரணங்களை வயதானவர்கள் சொல்வார்கள். அவர்கள் கொலைகார குடும்பமா, பரம்பரையா, கோயில் சொத்தை எடுத்திருக்காங்களா, அப்புறம் தொடர்ந்து அவங்க இதில் விடோக்களாக இருக்காங்களா, தொடர்ந்து கல்யாணம் ஆகாத குடும்பமா, அற்ப ஆயுசா, தொழுநோய், அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் டயாப்டிக்கு, ஆஸ்துமா, இந்த மாதிரி ஈஸ்னோஃபீலியா, இப்படியான உடற்கூறு நோய்கள் இருக்கிறதா, தொற்று நோயை பற்றி கவலை இல்லை, உடற்கூறு நோய்கள், அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிற பரம்பரையா என்ன, இது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆய்வு செஞ்சு ஒரு 10-15 காரணங்களுக்கு விடை தெரிஞ்ச பிறகு தான், அப்புறம் பொண்ணு சரியாக இருக்கா பொண்ணு, அது கடைசி, இதுக்கு தான் அதை வச்சாங்க அந்த காலத்தில். அப்புறம் மாடர்ன் சொசைட்டி மாறுது, ட்ரெயின் கண்டுபிடிச்ச பிறகு அன்றைக்கெல்லாம் கல்யாணம் என்ன 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேலே கல்யாணம் கிடையாது, அதுக்குள்ளே தான் பொண்ணு கொடுக்கல் வாங்கலாம் இருப்பாங்க. ட்ரெயின் கண்டுபிடிச்ச பிறகு தான் தஞ்சாவூர் மதுரை அப்படியெல்லாம் போக ஆரம்பிச்சிது. ஃப்ளைட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் டெல்லி பாம்பேலாம் போக ஆரம்பித்தாங்க. இதுதான் உண்மை. எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள் வேகமாக மரணம் அடைகிறார்கள் என்று எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூறினார். இதை பற்றி தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? அது எல்லா வித கெட்ட பழக்கம் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கு பேம்பாங்க, அவங்க சரியாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, உடம்ப கவனிக்க மாட்டாங்க, சில பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்தால் கூட நான் சாமியை கும்பிட்டு க்யூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை க்யூர் பண்ண பார்ப்பாங்க.
அது கிடையாது. எந்த வியாதிக்கும் குணம்தான் காரணம் என்று சொல்கிறான் நாகலிங்கம் சார். மிக கர்வம் உள்ளவன், திமிர் பிடித்தவன், அகங்காரம் உள்ளவன், அடுத்தவன் நிலை மதிக்காதவன், இவர்கள் எல்லாருக்குமே கோபம் கொள்ளக்கூடாது. கடைசி காலத்தில் கண் பார்வை போய்விடுமா? அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா சொன்னார் நாகலிங்கம் சார், ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அவனுக்கு என்னையா, சும்மா கடந்தான், திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு நம்மளையெல்லாம் கண் தெரியாது, அவனுக்கெல்லாம் கண் தெரியாது, நம்மளையெல்லாம் அவன் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சொல்லே வந்து அந்த காலத்தில் குணத்தை வைத்து தான் கண் பார்வை போய்விடும் என்று இது பண்ணினார்கள். நிறைய பலசாலிகள், பெரிய பெரிய ரவுடிகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சிலர், எல்லாரையும் அல்ல, அவர்களுக்கு கடைசி காலத்தில் கண் பார்வை போயிருக்கிறது. யார் வர்றான்னு தெரியலன்னு சொல்லி கடைசி காலத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது மாதிரி சாதாரண ஃபேமிலியிலே வெளியே தெரியாது, அவர்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கர்வம் இருக்கும். அதிகமாக கவலைப்படுகிறவர்களுக்கும் இந்த வியாதி வருகிறது, எது கேன்சர் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் மனசுலேருந்து வர்றது. இப்போ நம்ம திசுக்கு உடல்லிருந்து வரக்கூடிய மாற்றங்களில் இன்னைக்கு கேன்சர் வருதுங்கிறதை விட்டுவிட்டு குணத்தின் மூலமே கேன்சர் வருகிறது என்பது சொல்லுகிறார்கள், அதையும் சொல்லுகிறார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு குணங்கள், நல்ல குணங்களையே நீங்கள் நேசித்து கொண்டே இருங்கள் நமக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ப்ளூஸ் லிப்டன் கூட இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காராம் ப்ரூஸ் லிப்டன், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். இந்த உடம்பே உள்ள குணங்கள், அந்த பிலீஃபே வந்து நம்ம வியாதியை க்யூர் பண்ணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் கேன்சர் வந்து ஒரே ஆரஞ்சு திராட்சை பழத்தையாக 1 கிலோ 2 கிலோ சாப்பிட்டு 48 நாள் விரதம் இருந்து கேன்சரை க்யூர் பண்ணவங்களும் இருக்கிறார்கள். அது நம்பிக்கை தான் காரணம். நம்முடைய உடம்பில் உள்ள நம்பிக்கை, இல்லை இறை நம்பிக்கையோ, ஏதோ ஒரு நம்பிக்கையில் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணினா நம்மளோட உடம்பு தன்னைத்தானே சுகமாக்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார் ஃப்ளவர் நாகலிங்கம் அவர்கள்.